பொதுவாக ஒரு பாவகனின் சிறப்பு என்னவென்றால், நாமெல்லாம் ஒரு கட்டுரையாக இரண்டு மூன்று பக்கத்திற்கு எழுதுவதையும் அல்லது 20-30 மணித்துளிகளை பேசுவதையும் ஒரு 4 வரிகளில், இன்னும் சொல்ல போனால் 4 எழுத்துக்களில் சுருக்கமாக எழுதி அதை சுருக்கென்று நம்முடைய கருத்தில் பதிய வைப்பார்கள். அப்படி இவர் ஒவ்வொரு கவிதையிலும் மதிப்புக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி, அவருடைய பேச்சு, அவருடைய செயற்பாடு, அவர் முன்னெடுத்த இயக்கங்களால் ஏற்பட்ட மாற்றம், எங்கே இருந்தோம், எந்த அளவிற்கு உயர்ந்தோம், எல்லாம் முன்னால்தானே என்று சொல்லும் பொழுது காட்டக்கூடிய நன்றி உணர்ச்சி எல்லாமும் சேர்த்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிதை தொகுப்பாக இருக்கின்றது என்று முதற்கண் அவரை பாராட்டி மகிழ்கிறேன். அடுத்தபடியாக இதனை படைய பேரறிவின் பெருவெளிச்சம் என்று கௌதம புத்தருக்கு அவர் அளித்திருக்கின்றார். இந்த புத்தருக்கு அர்ப்பணம் என்கின்ற அந்த வாசகத்தை நான் மிகவும் மனப்பூர்வமாக நேசிக்கின்றேன் தொடர்பு என்றால், புத்தர் என்று பெயரை சொல்லிக்கொண்டு அதை ஒரு அரசியல் ஆக்குகின்ற இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியும். எப்படிப்பட்ட இன அழித்தல்கள் அவர் செய்தார் என்று தெரியும். சீனா மிகப்பெரிய பௌத்த நாடு என்று சொல்லுகின்றது. அங்கே எப்படிப்பட்ட சிறைவாசங்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் தெரியும். உரிமை பெருக்குகள் எப்படி இருக்கின்றது என்று தெரியும். அங்கே இருந்து இங்கே வந்துவிட்டு நேபாளத்துக்கு போனால் நாட்டினுடைய அதிபர் பேசுகிறார், சுதந்திரத்தை பற்றி பேசினால் தே வில் சீ ஷட்டர் த பாடிஸ் அண்ட் புரோக்கன் போன்ஸ் என்று சொல்லுகின்றார். ஒரு நாட்டினுடைய தலைவர், 180 கோடி மக்கள் தொகை கொண்ட தலைவன், பெரும் அதிகாரத்தை கொண்டவர், பலம் கொண்டவர், ஆனால் அவர் உதிர்ந்த வார்த்தைகள் அது. ஆனால் அந்த நாடு பௌத்தத்தை பாராட்டி பௌத்தம்தான் வளர்த்த ஒரு நாகரிகமாக இருந்தது சீன சமூகம். இங்கே சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் குஷி நகர் விமான நிறுத்தத்தை திறந்து வைத்து பேசும் பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட கட்சி இயக்கத்தினுடைய நீட்சி அவருடைய கட்சி என்பதெல்லாம் தெரியும். அங்கே பார்த்தால் யாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால், அங்கே மகிந்த ராஜபக்சேனுடைய மகன், அவரை மற்ற 4 பேரை உட்கார வைத்துக் கொண்டு அந்த பௌத்த தலங்களையெல்லாம் இணைக்கின்ற ஒரு பயண கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இந்த விமான நிலையத்தை பறந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். எனவே பௌத்தர் இன்றைக்கு அரசியல் ரீதியாக கொலை செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்புக்கு ஒரு கவசமாக்கப்படக்கூடிய இந்த உலகில் ஒரு மனிதன் தன் இனத்தை சேர்ந்த மக்கள், தன் இனக்குழுவை சேர்ந்த மக்கள், தமிழ் இனத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் சுயமரியாதை இன்றி சுரண்டப்படுகின்ற, அவமரியாதைப்படுத்தப்படுகின்ற அப்படி ஒரு சூழலில் அதற்கு எதிராக களமிறங்கி போராடி அவர்களை மீட்டு அவர்களுக்கு சம உரிமை பெற்று தருகின்ற ஒரு மாபெரும் சமூக அரசியல் போராட்டத்தில் இருப்பவரை பற்றி புகழ்ந்து எழுதிய ஒரு கவிதை தொகுப்பை இவ்வாறு கௌதம புத்தருக்கு அவர் அர்ப்பணிக்கின்றார் என்றால் அது மிக மிக சாலச் சிறந்தது, மிக பொருத்தமானது என்று பாராட்டுகிறேன். அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகின்றார், 1000 ஆண்டு அருந்துவ வெளிச்சமே, நெருப்பை நெய்யும் உரைகளின் ஊற்று, அடங்க மறுக்கும் அடர்தமிழ் நெருப்பு, தமிழன் நிலத்தை ஒளி செய்த கருப்பு, திருப்பி அடிக்கும் திருக்குறள் திசை சொல் என்று சொல்லி ஒரு குறளை சொல்லியிருக்கின்றார். அதே போல நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், சிலதை மட்டும் நான் சொல்றேன். கரிகால பெருவழத்தான் என்று தமிழர் வரலாற்றில் ஒரு உன்னத இடம் உண்டு. நமது கரிகால் வளவனுக்கும் அப்படிப்பட்ட திருமால் வளவனுக்கும் ஒரு வரலாறு, தமிழர் வரலாற்றில் என்றென்றும் இருக்கும் தேசம். காற்றாற்று கரையத்தே கரிகால் வளவன், மனமை விரைத்து மானம் தந்த மானம் தந்த மாந்த கதிரவன். இது ரொம்ப ஆழமா இல்ல? மானம் தந்த மானத்தை காத்த என்கின்ற வாசகம் சொற்கள் நமது இலக்கியத்தில் நம்ம எங்கே வேண்டாலும் பார்த்துருக்கலாம். மானம் தந்த என்ற இடம் எங்கே வருகிறது? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எழுதின இந்த கவிதையில் வருது, 2வது மகாபாரதத்தில் வருது. மானத்தை காப்பாற்றுறதுக்கு, அதோட காப்பாற்றுறதுக்கு தான் வருது. மானம் தந்தான்னு இல்லை. இன்றைக்கி ஒரு இடத்தை, ஒரு மனிதனுக்கு ஒரு இடம் தரணும்னா சுயமரியாதை சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல எங்களையெல்லாம் நிற்க வச்சே ஒரு அரசியல் பண்ண இடத்துல சேர் போட்டு உட்கார வச்ச தலைவர் அல்லவா நீ?
அது ஏதோ பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்ம பட்டியல் சமூகத்திற்காக அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மை என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஜோதிபா போலே தொடங்கி அம்பேத்கருக்கு வந்து பெரியார் வந்து எல்லோரும் முன்னெடுத்தார். இன்றைக்கு நமது தலைவர் திருமாவளவன் முன்னெடுக்கின்ற அந்த இயக்கம் தான் நாங்கள்லாம் கூட சட்டம் போட்டுக்கிட்டு உலாவதற்கும் எதிர்த்து நின்று பேசுவதற்கும் அறிவாளியும் சொல்லிக்கிறதுக்கும் அடிப்படையாக நீங்கள் இல்லாத இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் நிற்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகமும் நிற்காது. மண்டல அறிக்கைக்காக அன்றைக்கு ஜனதாதளத்தில் நின்று நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்த போது இன்றைக்கு சொல்லு தேசிய சாதி வெளியர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, சரி சொன்ன அந்த ஜனம்தான் எங்க கூட நின்று செய்ய நன்றி உணர்வோடு நான் இந்த இடத்துல சொல்றேன். பல இடங்களும் சொல்லியிருக்கேன், நான் இங்கேயும் சொல்றேன். அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருந்துச்சு மண்டல அறிக்கையினால அம்பேத்கர் அரசு பிரதியாக உறுதி செஞ்சுட்டு போயிட்டாரு அவங்களுக்கான அவங்களுக்கான இடம் ஒதுக்கிட்ட. அப்புறம் என்ன இருக்குது, ஆனா ஏன் கூட வந்து நின்றாங்கன்னா இந்த உரிமை போராட்டம் நம் உரிமையும் காக்கக்கூடிய ஒன்று என்பதற்காக கூட வந்திருந்தாங்க. அவ்வளவு நுண்ணறிவு அவர்களுக்கு. இந்த கல்வியை நன்றாக பயன்படுத்தி கொண்ட ஒரு மக்களாக இன்றைக்கு பட்டியல் இணைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இப்படிப்பட்ட தலைவர்கள், குறிப்பாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. முன்ன மாதிரிலாம் அப்படியே தேடி கண்டுபிடிச்சுதான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டால் போதும், அந்த இடத்துக்கு வருவதற்கு நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அடுத்தபடியாக அதனால தான் சொல்றாரு, மடமை புரட்டி மானம் தந்த மாந்த கதிரவன் நம்பிக்கை நல்கும் தமிழரின் நந்தா விளக்கு சாக்கிய சிம்மனின் சந்ததி சாட்சி மலையை செதுக்கி மாளிகை செய்யும் முந்திர மந்திர ஒளி எதிர்ப்போர் பலத்தை ஈர்த்து விடுகின்ற இந்நாள் வாரி. இதுவும் ஒரு அற்புதமான வரிகள். ஆனால் பொதுவாகவே வந்து மோதி தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தனது சொன்னாலும் செயல் வல்லமையாலும் எடுத்து வைக்கின்ற நியாயத்தாலும் நீங்கள் எங்களை கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் கேட்கின்ற இந்த நியாயத்திற்கு என்ன உங்களிடம் பதிலளிக்கிறது என்று சொல்லி அவர்களையும் ஈர்க்கக்கூடிய அந்த வல்லமை இவர் பெற்றிருக்கின்றார் என்பதனை உணர்த்தக்கூடிய எதிர்ப்போர் பலத்தை ஈர்த்து வருகின்ற இந்நாள் வாலி என்று சொல்கின்றார். அங்கே போன அது மகாபாரத ராமாயணத்து வாலியை தான் குறிப்பிடுறார். அடுத்தபடியாக அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை பற்றி மன்னர் மனம் சொல்லியுள்ளது. ஆடிபோல் அமைதி காக்கிறாய் நீ, கொட்டை நீர் என அவர்கள் புதத்தம் பேசுகிறார்கள். அவர்கள் கத்தையோடு வருகிறார்கள், நீயோ புத்தியோடு வருகிறார்கள். அவர்கள் ஆணவமாய் அனுப்புகிறார்கள், நீயோ அறம்பாடி விட்டு அமைதி காக்கிறார்கள். நீ அரசியல் பேரவையை புரட்டினாலும் தலைநிறுத்த முடியாத அறத்தின் நந்தூரம் ஆழ பாய்ச்சிய அருந்தமிழ் நாவாய். நாவாய்னா கப்பல். இன்றைக்கி நம்ம எதை கப்பல்னு சொல்கிறோமோ நாவாய். அதனால் அந்த அளவுக்கு எடுத்தார் சொல்கிறாரு. உடைத்தோடு நினைத்தார்கள் உன் வெற்றி பானையை, உடையாது அது உறுதியின் பானை, வெல்லும் சிறுத்தைகள் சேனை என்று சொல்லி கீழடி பானை போல் என்றார். ஓமாய ஓமானத்தை வந்து இது ரொம்ப பெரிய இடம், தொன்மை மிக்கது. அது கீழடியில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஈம அந்த பானையெல்லாம் இவர் ஒப்பிடுறாரு. ஏன்னா நம்மளுடைய தமிழருடைய வரலாற்று சூடுகளை தாங்கி அது இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய தேர்தல் சின்ன பானையை வந்து கீழடி பானைக்கு இணையான பெருமை மிக்கதாக சொல்கிறாரு. உள்ளதே கவிஞரே உங்களை ரொம்ப பாராட்டுற, ரொம்ப உள்வாங்கி அது திருமாவளவன் அவர்களுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பானை, அது இதயத்தோடு சேர்த்துக்கக்கூடிய பானை, ஒரு தனி அடையாளமாக நிற்க வேண்டும்னு எனக்கு கூட அது எதிர்ப்பு உண்டு. எங்கே இதை வச்சே தோற்கடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி நடந்ததில்லை. சிதம்பரம் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அதனால நான் என்ன சொன்னேன், உதயசூரியே நின்றுட்டு இருக்காமே ஆறு தொகுதி ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் விடாமல் அந்த பானை சிறந்த நின்று தனித்தன்மை வாங்கி நாலு தொகுதிகளை ஜெயிச்சு ரெண்டு பொதுத்தொகுதி எம்எல்ஏக்களை பற்றி முதலை சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரால் தமிழினம் பெற்ற வெற்றி அந்த மக்களே, அதை மட்டும் நீங்கள் நினைவு கொண்டு தமிழினத்திற்கு வெற்றி. நாம் ஒரு ப்ராக்ரஸ் ரேஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரை ஒட்டிக்கு இந்த சமூகம் ஓரங்கட்டி வச்சிருந்ததோ அவங்களை எங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்றது. அது போல நமக்கு இந்த இடத்துல மக்கள் மயம் மகிழ்ச்சி அளிக்கிறேன்னா இதுக்காக தான், கீழடி பானையை போல் உன் பானையிலும் இருக்கிறது கோடிக்கணக்கான ஒரு தலையெழுத்துக்கள். இது நிச்சயம்தான் ஐயா.
அந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சோறு எடுக்கிறவர்கள் என்று போனதும் மரியாதைகள் அடைக்கிறார்கள். கோயிலுக்குள் ஒண்ணு போறாரா போறாரா கோயிலுக்குள்ள போறீங்களா? நீங்க போகணும்னு நான் விரும்புறேன். நான் இறை பக்தன். நீங்க போகணும்னு நான் விரும்புறேன். நீங்க வரும்பொழுதுதான் ஒன்று தமிழின பெருமைப்படும், இன்னொன்று ஆன்மீகமும் ஆன்மீகமும் அதற்கு உரிய கோடைப்படும். நீங்க வரணும். யாரையும் வெளியில் நீக்க வைக்கிறது நம்மளுடைய பண்பாட்டோட அங்கம் கிடையாது. அதையெல்லாம் நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். எங்களுடைய கோயில் கட்டுமானத்துல எங்க ஊர்ல இருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செஞ்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து உபாபிஷேகம். எந்த இடத்துல திருமாவளவன் அவர்களை வரக்கூடாது என்று தடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட பலருக்கும் நினைவிற்கும் முன்னாடி தோழர்களுக்கு வடசேரி, அதே வடசேரியில் தான் இதுவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதையும் புரிஞ்சுக்கொள்ள, நான் ரொம்ப தூரத்தில் இல்லை, அதே வடசேரி திருமாவளை வரவேற்கும். ஒன்றாக நம்ம வரவேற்கும். ஒவ்வொருவரும் இன்றைக்கு உணர்றாங்க. அதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட வந்துச்சு. ஓரிரு இடங்களில் சங்கடங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட அவைகள் எல்லாம் வரும். அவர்கள் சாதித்து தலைவனாக இருக்கிறார்கள். நீ தான் சாதிக்கும் தலைவனாக இருக்கின்றாய். நான் சொல்கிறேன், நீதிக்கும் தலைவனாக இருக்கிறீர்கள், சமூக நீதிக்கும் தலைவனாக இருக்கிறீர்கள். அவர்கள் ஊரையும் சேரியையும் பிரிக்க சோர் கட்டுகிறார்கள். நீதான் ஊரையும் சேரியையும் நினைக்க பாலம் கட்டுகிறார்கள். ஆம், அரசியல் பாலம். நீ சாதி ஒழுங்குக்கு அரசியல் அணி திரட்டுகிறாய். அவர்கள் சாதி வளர்ப்புக்கு சாதி சனங்களை அணி திரட்டுகிறார்கள். இந்த இடத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். போய் எத்தனை பேர் கேட்டீர்கள் என்று தெரியவில்லை. ஐயா அவர்களுடைய உரையை, சிதம்பரம் சமூக நீதி மாநாட்டு உரையை நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. அவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகின்றார், எந்த இடத்திலிருந்து பேசுறதா இருப்பாங்க, எதை பேசுறதா இருப்பாங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துக்கு போயிட்டீங்க, எப்படிப்பட்ட இன்னல்களையெல்லாம் தரக்கூடியவர் அவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல கூட ஒரு நேரத்தில் இவரால் தமிழ் கொடி தாங்கி என்று பட்டம் அளிக்கப்பட்டு போற்றப்பட்டு அவர் விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றி இவர் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியரசன் கொடிகளை நான் ஏற்றி சமூக நல்லிணக்கத்தை தமிழகத்தில் முதலில் உருவாக்கி அதுக்கெல்லாம் அன்றைக்கி கலிய பெருமாளையெல்லாம் வந்து பின்வாங்கிட்டாங்க. துணிஞ்சு போய் அதையும் சாதித்தவர் நம்ம தலைவர் திருமாவளவன். அப்படிப்பட்டவர் நீங்கள் சொல்கிறார். நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க, எங்கே இருக்கிறீங்க, யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் சிந்தனை கொண்டவர், உயர்ந்த இதயம் கொண்டவர் என்பதற்கு எல்லோரும் பேருந்து தமிழ் தமிழ் என்கிறார்கள். நீ மட்டும்தான் லட்சக்கணக்கான பேர்களை தமிழாக்கினார். உன் வருகையால்தான் உறுப்பினர் பெயருக்கு ஊர்தி பெயர்கள் வரை தமிழாய் மாறியது. ஆகத்து ஒரு பிறந்தவன் என்ன ஆகத்து 20 அது பார்க்காத செலவே இருக்காது. இந்த அளவுக்கு நிரப்பி வச்சிருக்காங்க. ஒரு நேரத்தில் அது கூட ஒரு சொற்கள் மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நாட தோழர்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள், அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அன்றைய அரசியல் குறித்து அவர் வெளியிடக்கூடிய ஒரு கருத்தை ஒரு 2-3 வரிகளில் நீங்கள் பதிவிடுங்கள். அது கொண்டு செல்லக்கூடிய செய்தி இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களை பற்றி உங்களுடைய பேரெல்லாம் போட்டுக்கிறீங்க, பெரிய படத்தை தான் போட்டுக்கிறீங்க. வரவேற்கத்தக்கது. இடமே அளிக்கப்படாத இனங்களினுடைய படங்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்குது. மகிழ்ச்சிக்குரியது. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே போக வேண்டும். தொடவே மருத்துவன் கட்டி தருவி கை கொடுக்கின்றான் உன்னை. உங்களை மட்டுமா, எல்லா நூல்களையும் படித்திருக்கின்றாய் நீ. அதனால் தான் பல பூநூலுக்கே உன்னை பிடித்திருக்கிறது. இது ஒரு அருமையான சொல்லாடல் யதார்த்தம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுதாங்க ரொம்ப என்னை கவர்ந்தது. நீ குரல் எழுப்புகிறாய் எரிந்த வீடுகளுக்காக அல்ல, எரிந்தவனின் கல்விக்கு. ஏன் நான் அப்படின்னு ஐயனாவில் சொல்றேன், என்னை போன்ற ஏராளமானவர், என்னை போன்ற ஏராளமானவர். அவரை பற்றி நினைக்கிறது என்னன்னா, இவர் சமூக விரோதத்தை தூண்டுபவர் அல்ல. இணக்கப்பாட்டை நோக்கி நான் அது கட்சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட இருந்து என்னைக்காச்சும் கோபக்குரல் வந்துச்சுன்னா முதல்ல புரிஞ்சுக்கங்க, அது வந்து ஒரு விம்மல் ஒலி, ஒரு எதிர் வினை, தாங்க முடியாத ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கீங்க. இவர் தான் அப்படியும் பேசினாரு அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த சமூகத்தை கட்டி காத்து வழி நடத்தி அவர்கள் பட்ட அவஸ்தையிலிருந்து எதிர்க்கு கல்வியை புகட்டக்கூடிய ஒரு அருந்தாளர்
அருந்தகம் புதல்வனாய் அவர் இருக்கின்றார் என்பதற்கு பெற்றோடைய உடையங்கள் அத்தாட்சி அதைத்தான் இவர் சொல்கின்றார். நீ புரள் எடுக்கின்றாய், இருந்த வீடுகளுக்கல்ல, இருந்தவனின் கல்விக்கு. அவர்கள் உடைக்கிறார்கள் சிலைகளை, நீ படைக்கிறாய் புதிய தலைமுறையை. இல்லை, அவர்கள் உடைக்கிறார்கள் சிலைகளை, நீ படைக்கிறாய் புதிய தலைமுறையை. எல்லோரும் மூன்றுவோ தந்த போது நீதான் முதுகெலும்பு தந்தாள். ஆழமான வார்த்தைகள். உன்னை அடிக்க நினைப்பவர்களும் அடிக்கிறார்கள். அமைதியாய் திரள்வோம், அமைப்பாய் திரள்வோம், அமைப்பாய் திரள்வோம் என்று சொன்ன திருமாவளவனுடைய வார்த்தையினுடைய ஆழம், அது எனக்கான கட்சி அல்ல, உங்களுக்கான கட்சி என்பதுதான். முதல்ல புரிஞ்சுக்கங்க, அமைப்பை கண்டு அலறுபவனோடு நான் இருந்தவன். ஒரு கடிதம் கொடுத்தா கூட அலறினாங்க. இன்னைக்கு அவங்க தான் பேசுகிறாங்க, தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க, மதத்தை பற்றி பேசுகிறாங்க. அவர்கள் செய்வதெல்லாம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் ஒரு பிளவை விதைக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களை ஆழ்ந்து அவதானியுங்க. ஆனால் இந்த தலைவர் ஒரு முடக்கமாகவே வைக்கிறார், அமைப்பாய் திரள்வோம் என்று. அந்த அமைப்பாய் திரண்டதன் விளைவுதான் இன்றைக்கு 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அமைப்பாய் திரண்டதன் விளைவுதான் இன்றைக்கு உங்களை பலரும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள். இன்னமும் ஒரு மாவட்டத்துக்கு வந்து அன்றைய 4 பேர். இதெல்லாம் பெரிய சாதனை ஐயா, பெரிய சாதனை. எல்லோரும் ஓட்டு போட்ட இடத்துல என்னைக்கு நம்ம கட்சிக்காரன் ஜெயிக்கிறான் இல்லையா, அதுதான் சாதனை, அதுதான் அமைப்பாய் திறந்ததெல்லாம் உங்களுக்கு கிடைத்த பரிசு. இன்னைக்கு நீங்கள் யார் ஆட்சியில் இருக்கிறது, அங்கே முடிவெடுக்க போகிறது யார், இந்த கட்சிக்காரன் திருமாவளவன் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் பெற்றுத்தர வேண்டும், தலைவன் தான் பெற்றுத்தர வேண்டும். அன்றைக்கு வாய்ப்பை பெற்று தந்தார் அம்பேத்கர், நடக்க உரிமையை பெற்றுத்தந்தார் ஜோதிபா பூலே போன்றவர்கள், படிப்பதற்காக பழியை சுமந்தார் சாவித்ரி போலே அவர்கள், இன்னும் ஏராளமானவர் பெரியார் சுயமரியாதை. இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்து கொண்டு இது தேவை, இதை செய் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா, அதுதான் விடுதலை சிறுத்தைகளினுடைய மாபெரும் சாதனை. அதைத்தான் இங்கே பார்க்கணும். நிறைய எழுதியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இங்கு விதைத்தவன் நீ, யார் யாரோ அறுவடை செய்கிறார்கள் செய்வாங்க, கடைசியில் கொள்முதலுக்கு கொண்டு போய் கொட்ட முடியாது. கொஞ்ச நாள் அப்படி தெரியும், ஏன்னா தமிழனை நிரந்தரமாக ஏமாத்தினா யாருமே கிடையாது. அப்படியே ஐயா போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே, அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஜெயராமன் ஐயா அதெல்லாம் கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. அதனால் தமிழ் தேசியம் என்பதனை யாரால் முன்னெடுக்க முடியும் என்றால் அதோடு சேர்த்து மெய்யாய் சாதி ஒழிப்பு, மெய்யாய் பெண் விடுதலை, மெய்யாய் பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை, மெய்யாய் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை கொள்கை இன்றளவுக்கும் இந்திய ஒன்றிய அரசியலுக்கு அடிப்படையாகவும், இன்றளவுக்கும் எல்லா கட்சிகளையும் இணைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்கட்சி அரண் அமைக்கவும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றால் ஏதோ அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய ஏகாதிபத்தியம் மட்டுமல்ல, கார்பரேட்டுகளினுடைய கபடீகர அரசியலை முறியடிக்கவும் இன்றைக்கு இந்த உழைக்கும் மக்களினுடைய கூட்டம் அரசியலாய் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அதனால்தான் சிதம்பரம் கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது சொன்னார், இந்த நாட்டில் இந்திய அரசியலில் இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், கிறித்தவ இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆகியோரை கொண்ட ஒரு அணி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியையும் மோடியையும் அந்த பாசிசத்தையும் வீழ்த்தும் என்று அவர் சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது 1990 சமூக நீதி காவலர் விபி சிங் காங்கிரசுக்கு எதிராக பேசும்போது சொன்னார். ஏனென்றால் இந்திய அரசியல் என்பது எப்படி பார்த்தாலும், எப்போது பார்த்தாலும் வரலாற்றில் அது மேல் சாதியினருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்தது, ஆட்சியாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட இடத்தில் அந்த மாற்றம் வேண்டும் என்று முன்வரும் போதுதான் மண்டல் அறிக்கையை அவர் நடைமுறைப்படுத்திய போது அதற்கு எதிராக இருந்த எழுச்சி அதுதான் பின்னாளில் பாபர் மசூதி இடித்துவிட்டு ராமருக்கு கோயில் கட்டுவது என்று முன்னெடுக்கப்பட்ட பாசிச இயக்கம். அதற்கு எதிராக களமாடியதுதான் விபி சிங் உருவாக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைமையிலான அந்த அரசு.
எனவே இவருடைய தமிழ் தேசியம் என்பதும் நாடு தழுவிய அரசியல் என்பதும் ஆழமான அரசியல் பொருளுடையவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மரம் வெட்டும் போது நீ மட்டும் பனைவிடை நடுகிறாய், எல்லோரும் மூன்றுவோர் செய்கிறார்கள் நீ சிறகுகள் செய்து கொண்டிருக்கின்றாய், எல்லோரும் தொண்டர்களை தேடுகிறார்கள் நீ மட்டும்தான் தலைவர்களை உருவாக்குகிறேன் என்கின்றார். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. உள்ளாட்சிகளில் நீங்கள் பெற்ற வெற்றி மிக சிறப்பான வெற்றி. அது அம்புபோல் பாய்ந்தாலும் அன்பால் ஆனவன் ஆனவை உன் சொற்கள், ஆதிக்க கோட்டைகளை அடித்து நிற்கும் இடியனை இறங்குகிறாய் நீ, சொற்களால் ஒரு தலைமுறையையே சூடு பெறச் செய்த சூரியன் நீ, போர்வால் முடியாததை உன் நாவால் செய்து முடிக்கின்றாய். மிக அற்புதமான கவிதை வரிகள். ஒரு கவிதையை தேடிக்கொண்டிருக்கின்றேன், அது மட்டும்தான் இவர் ஒன்றரை பக்கம் எழுதினார், மற்றதெல்லாம் ஒரு பக்கத்துக்குள்ளே சுருக்கிட்டார். ஆம், இது பக்கம் 78. உன் சொற்கள் துடைக்கிறது என் சோகத்தை, உன் சொற்கள் துடைக்கிறது என் சோகத்தை. ஒரு ஊரில் 2-3 பேர் அவங்களுக்கு மட்டும் சுழற்சி முறையில் வரும்போது நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தில். அப்போ அந்த மாதிரியே ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எத்தனையோ இடங்களில் நீங்கள் 5 குடும்பங்கள் எடுக்கும்போது அப்போ என்ன செய்கிறது? அதே கேள்வி கேட்க தோன்றது இல்லையா? உன் முடக்கம் உடைக்கிறது என் விலங்கை, உன் அரசியல் படைக்கிறது என் இருப்பை, உன் மொழி அழிக்கிறது பகை உணர்வை, உன் வாய்மை அழிக்கிறது தீன் நாமையை, உன் நேர்மை சுடுகிறது எதிரிகளை, உன் செயல்கள் அழுத்தாறு கலைகிற உன் செயல்கள் அழுத்தாறு கலைகிறது என்று இந்த இடத்துல பார்க்க அந்த இதில் மாத்திர அந்த பொருளுக்காக அந்த இடத்துல வந்து அந்த எதிரை மூலையோடு வரக்கூடிய அந்த இடத்துல வந்து அழுத்தாறு உன் செயல்கள் கலைகிறது அழுக்காற்றை என்று அவர் முடித்திருக்கிறான். ஆனால் உன் செயல்களை செயல்கள் அழுக்காறு கலைகிறது எதிரிகளுக்கும் ரொம்ப ஆழமான சொற்கள். உன் எடுத்து அறம் செய்கிறது பகைவர்க்கும், உன் கருத்து வெளிவைக்கிறது எதிர்கருத்துக்கு, உன் ஆளுமை நொறுக்குகிறது நூற்றாண்டுகளின் சித்திரத்தை, உன் உழைப்பு வரைந்து கொண்டிருக்கிறது என் வரலாற்றை, உன் ஒவ்வொரு அசைவனும் இருக்கிறது இனத்தின் விடியல். உண்மைதான், தமிழ் இனத்தினுடைய விடியல் என்று அது என்றைக்கு நாம் நினைத்தாலும் சரி, அந்த அரசியல் விடியல் என்பது தமிழ் இனத்தினுடைய சாதி கடந்த மதம் கடந்த மாச்சரியங்கள் கடந்த ஒற்றுமையை உருவாகும் போதுதான் அந்த அரசியல் தமிழ் இனத்தினுடைய மெய்யான இறைமையை நிலைநிறுத்தும். அன்றைக்குத்தான் நாம் எப்படி இந்த நாட்டோடு இருந்தாலும் சரி, தனி நாடாக ஆனாலும் சரி, அது அனைவருக்குமான ஒரு தமிழ் சமூகமாக இருக்கும் என்பதை அந்த வரிகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை முன்னெடுக்கக்கூடிய என் தலைவருக்கு வாழ்த்துக்கள் கூறி மன்னர் கண்ணன் அவர்களுக்கு இதை போன்று நீங்கள் வேறு ஒரு கவிதை மூலம் தெரிய வேண்டும். இது தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய திறன், வரலாறு, வாழ்க்கை, அவரால் பெற்ற பயன், இன்னும் பல்வேறுபட்ட விளைவுகளை எழுந்திருக்கின்றன. இதற்கு பிறகு அவர் எடுத்துள்ள அரசியல் நிலைப்பாடு, அதனால் விளைந்த பயன், அதையெல்லாம் பற்றி மேலும் ஒரு கவிதை மூலம் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை தந்த அவருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.